YouTube நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல மிக குறைந்த விலையில தொங்கும் தோட்டத்தை நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படினு சொல்லி பாப்போம். பொதுவா நம்ம கடைகள்ல கிடைக்கக்கூடிய நைலான் கயிறு வந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற போல அதை வாங்கிக்கிறது நல்லது. நான் வந்து இந்த 45 ரூபாய்க்குள்ள கயிறு உண்டல்ல, அது வந்து ரெண்டு கயிறு வாங்கினேன். அதை வந்து தேவையான அளவு நீளத்துக்கு நம்ம ரெண்டு துண்டா வெட்டிக்கிட்டு அதனுடைய நுனி பகுதிகளை, அதாவது ரெண்டு துண்டு அப்படின்னா நாலு நுனி உண்டு இல்லையா, அந்த நாலு நுனி பகுதிகளையும் வந்து சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிட்டு நம்ம இதில் செடியை தொங்க விட்டுறலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இதோ இந்த மாதிரியாக முடிச்சு போட்டுட்டு இதனுடைய இன்னொரு முனை பகுதியிலையும் ஒரு முடிச்சு போட்டுக்கிடலாம். அப்போ தான் அதை வந்து நம்ம எதுலையாவது மாட்டி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதாவது தொங்க விடுறதுக்கு அதை எதுலையாவது மாட்டி விட கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிச்சு வந்து இதில் நைலான் கயிறில் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஏன்னா அது வளைஞ்சு ஒரு மாதிரி ஸ்லிப் ஆகுறதுனால அப்படி இருக்கும். மற்றபடி இது வந்து ஈஸி தான். இது இன்னொன்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கயிறாக வாங்குறது கொஞ்சம் நல்லது. ரொம்ப ஒல்லியாக இருந்தது அப்படின்னா அது சீக்கிரமாக இத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கூடினதாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா உழைக்கும் அப்படின்னும் சொல்லலாம். பாருங்கள், இதை வந்து நான் முடிச்சு போட்டு ரெடி பண்ணிட்டேன். இந்த பக்கத்தில் இதில் வந்து நடுவில் நான் செடியை வச்சு செடியை தொங்க விட்டுருவேன் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் வந்து இந்த மாதிரியான ஒரு கொக்கியில் தான் நான் வந்து தொங்க விட போகிறேன். இந்த கொக்கி வந்து எஸ் ஷேப்பில் உள்ள கொக்கியும் நம்ம இதுக்கு பதிலாக உபயோகப்படுத்தலாம். அது வந்து நம்ம ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். ஐ மீன் இந்த ஃபேன்சி ஸ்டோர்லலாம் அது கிடைக்கும். ஒரு கொக்கி 10 ரூபான்னு இருக்கும். ஆனால் இந்த கொக்கி வந்து அதில் உள்ளதில்லை. இது நம்ம வாஷிங் மிஷின் கடைகளில் கிடைக்கும் இந்த கொக்கி. இது அவங்கள்ட்ட என்ன 1 ரூபா இல்லைன்னா 2 ரூபா கொடுத்தாலே தருவாங்க. ஆனால் இது வந்து மற்றபடி கீழே அந்த இடத்துல கீழே கிடக்க பார்த்து ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனால் இது ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்க தந்துடுவாங்க. நான் அப்படி தான் எடுத்தேன். நான் இந்த மூடியெல்லாம் வாங்க போகிறப்பெல்லாம் இது வேஸ்ட்டாக தானே இருக்குது, இது ஒன்று எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிடுறது தான். ஆனால் அவங்களுக்கு நான் இதை யூஸ் பண்ணுற பர்பஸ் தெரியாது. மற்றபடி ஒரு சிலர் வந்து விலை சொல்லுவாங்க. சொன்னாலும் என்ன 1 ரூபா 2 ரூபா தான் இதுக்கெல்லாம் விலை இருக்கும், அதிகம் இருக்காது. மற்றபடி ஃபேன்சி ஸ்டோரில் அந்த கொக்கி வாங்கினீங்க அப்படின்னா அதிகம். அந்த ஒயருக்கு பதிலாக நான் இதில் வந்து கேபிள் ஒயரை யூஸ் பண்ணிக்கிறேன். கேபிள் ஒயர் வந்து மேலேருந்து தொங்க விடுறதுக்கும் இதை ஒரு கம்பியில் வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் தொங்க விடலாம். இப்படி தொங்க விடுறப்ப அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். ஒரே லெவல்லையும் ஒரே உயரத்துக்கும் நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இது மாதிரி கெட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்கும் தோட்டம் ரெடி அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நான் டெய்லி பூவாளி வச்சு தண்ணி ஊற்றுறேன். மற்றபடி தண்ணி ஊற்றுறதும் ஈஸியாக தான் இருக்குது. அதே நேரம் இப்போ தற்சமயத்துக்கு வந்து இதை வந்து சுற்றி நான் வெட்டி விட்டுருக்கேன்லாம் செடியாக, அது கொஞ்ச நாள் கழித்து இன்னும் நல்லா தொங்கி அழகாக வளரும் அப்படின்றதுக்காக அப்படி வெட்டி விட்டுருக்கேன். இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி அலங்காரம் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் வந்து வீட்டில் எங்களுக்கு செடி வளர்க்க இடம் இல்லைன்றவங்களும் இது மாதிரி கம்பியை வந்து தொங்க விட்டு அதில் வந்து இப்படி நீங்கள் செடிகளை தொங்க விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து ஒரு சின்ன தோட்டத்தை அமைக்கலாம் அப்படின்றதும் ஒரு ஐடியா தான். மற்றபடி இதில் வந்து நீங்கள் ஒரு சிலர் நினைப்பீங்க இது மாதிரி பூச்செடிகளை வளர்த்ததுக்கு ஏதாவது உபயோகமான செடிகள் வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பமான செடிகளை நீங்கள் வளர்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கீரைகள் வளர்க்கலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, சிவப்பு கீரை, இப்படி நிறைய கீரைகள் இருக்கு இல்லையா, இந்த கீரைகள்லாம் இதில் வளர்க்கலாம். பிறகு கொத்தமல்லி வளர்க்கலாம். கொத்தமல்லி வந்து நான் ஏற்கனவே என்னோடய வீடியோவில் போட்டிருப்பேன். சின்ன டப்பாலாம் வளர்த்தேன், அதையும் இதில் நம்ம வளர்க்கலாம். அப்புறம் புதினா வளர்க்கலாம். இப்படி நிறைய செடிகள் நம்ம சமையலுக்கு தேவையான இந்த மாதிரி செடிகளும் நம்ம இதில் வளர்க்கலாம். அப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் வளர்க்கலாம் இதில். அதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு உபயோகமான பொருட்கள் வளர்க்குறதுக்கு ஏற்றதாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் வளர்க்குறப்ப வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபெர்டிலைசர் சேர்த்துக்கிடுறது நல்லது. அந்த மாதிரி காய்கறி செடிகள் வளர்க்குறப்ப இந்த மாதிரி டேபிள் ரோஸ்க்கெல்லாம் நான் எந்த விதமான ஃபெர்டிலைசர் இன்னும் ஊற்றலை. மற்றபடி நான் மண் கலவை ஃபஸ்ட்டு என்ன போட்டேனோ அதுதான். ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருப்பேன், செடியும் இலவசம் தொட்டியும் இலவசம் எப்படி தெரியுமா அப்படின்னு தலைப்பில் நான் போட்டிருந்தேன். அந்த செடி தொட்டி தான் இது. என்ன இதில் இப்படி தொங்க விட்டு வளர்க்கலாம் அப்படின்ற ஐடியாவை ஷேர் பண்ணுறதுக்காக தான்
இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.